ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு டாக் மெரிஷி இன்னைக்கு நம்ம வீடியோ அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங் ஜாங் இவரோட ஒரு சில ரூல்ஸ் அண்ட் லாஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இதெல்லாம் ஒரு லாவா அப்படின்னு உங்களே யோசிக்கிற மாதிரி ஒரு சில லாஸ் இவர் போட்டுருக்காரு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல தெளிவா பார்க்க போறோம் இதெல்லாம் ஒரு லாவா அப்படின்னு நீங்க யோசிக்கிற ஒரு சில லாஸை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் இவரை கட்டிப்பிடிச்சோன்னா பவுன்ஸ் பேக் ஆகி ஜப்பான்லயே விழுந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் உங்க மைண்ட்ல தோண்டிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது இவர் எப்படின்னா ஐ படத்தில் அதுக்கும் மேல அதுக்கும் மேலேன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் ஹிட்லருக்கு அடுத்துனா அது இவர் தான் இவர் என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஓகே த ஃபர்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி எல்லாம் ஹேர் கட் பண்ணிக்கலாம் இப்போ அரை கொரியா வெட்டிட்டு இதுதான் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொன்னால் கூட இதுதான் ஃபேஷன் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வீட்டுக்கு போயிடுவோம் காசு கொடுத்துட்டு ஆனா நார்த் கொரியா அப்படி கிடையாது கவர்மெண்ட் சொல்ற அந்த ஒரு ஹேர் தான் பார்த்தீங்கன்னா அது மென்னாக இருந்தாலும் சரி உமனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து அவங்க சொல்கிற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலில் தான் வந்து பண்ணணும் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்லாம் இப்போ நம்ம இந்தியாவில் ரோட்ல கீழே பார்த்தா கல்லு மேலே பார்த்தா டவர்ன்ற மாதிரி எல்லாத்துலயும் டவராக தான் இருக்கு ஆனா நார்த் கொரியால அப்படி கிடையாது நம்ம டவரை பார்க்கறதே ஒரு அதிசயம் அப்படின்ற மாதிரி டவரே மோஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ டவர் இல்லைனா இன்டர்நெட் இருக்காது இன்டர்நெட் இன்டர்நெட்லாம் மோஸ்ட்டாக ஃபோன்ஸும் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மட்டும்தான் வந்து ஃபோன் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுவும் என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்றத கண்டிப்பா கவர்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இப்போ நீங்க டூரிஸ்ட்டாக இப்போ நீங்கள் நார்த் கொரியாவுக்கு போகிறீங்கனாலும் எந்த ஒரு போலீஸ் வேணாலும் உங்க ஃபோன் எடுத்து பார்க்கலாம் நீங்க வேறு எதாவது ஆப்ஜெக்ட்டை ஃபோட்டோ எடுக்கிறீங்களா இல்லைன்னா வேறு எதாவது டீட்டெயில்ஸ் இங்கே வந்து கலெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத அவங்க கண்டிப்பாக அவங்க ஃபோன் எடுத்து பார்க்கலாம் இதுக்கு எந்த ஒரு பர்மிஷனும் தேவையில்லை ஸோ அதனால இன்டர்நெட் ஆக்சஸ் அங்கே சுத்தமாக கிடையாது இருந்தாலும் ஒரு ரெண்டு பர்சன்ட்னு வச்சுக்கலாம் நம்ம இந்தியாவில் காலையில் ஆச்சுன்னா

அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ரெட் லைட்டை கிராஸ் பண்ணி போனதுனால அவரை சுட்டு கொண்டிருக்காங்க கேட்டாலே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல இந்த ஹிட்லர் ஆட்சி மாதிரி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு ஆனால் கெட்ட விஷயம் மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் நல்ல விஷயத்தையும் அவர் பண்றாரு அதெல்லாம் என்னன்னா ஃப்ரீயா அவங்களுக்கு ஒரு வீடை கட்டி தந்துருவாங்க ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அவங்கள பற்றி நல்லா சொல்லணும்னா செகண்ட் நீங்க ப்ரீ கேஜ்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் காசே கட்ட தேவையில்ல எந்த ஸ்கூலில் வேணாலும் அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் தேர்ட் என்னன்னா மோஸ்ட்டாக அங்கே கிரைமே நடக்காது கிரைமே நடக்காத ஒரு சில நாட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் கண்டிப்பாக நார்த் கொரியா அப்படின்றதும் இருக்கும் அடுத்தது நோ கல்ச்சர் சேஞ்ச் அதாவது இப்போ நம்ம இங்கே ஜீன்ஸ் பேண்ட் அப்படின்னு போட்டு சுற்றின்னு இருக்கோம் நம்ம கல்ச்சரை விட்டுட்டு நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கல்ச்சரை அழிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அங்கே இப்போ வரைக்குமே வந்து அவங்க கல்ச்சரை காப்பாற்றிக்கிட்டு அட் தி சேம் டைம் அந்த கல்ச்சரை இன்னும் அப்படியே கீப் அப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஹேட்ஸ் ஆஃப் பட் மற்றபடி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் கொஞ்சம் பயங்கரமாகவும் இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மெயினாக ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுறேங்க இந்த வீடியோவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்